வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேன்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரெபல் ரிஜ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு எக்ஸ் மிலிட்டரிக்கும் ஒரு போலீஸ் கேங்குக்கும் இடையே ஏற்படக்கூடிய கிளாஷ மயமா வச்சு அமைச்சிருப்பாங்க. அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஷெல்பி ஸ்பிரிங் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கையில 30,000 ரூபாய் பணத்தோட சைக்கிள்ல வந்துட்டு இருப்பாரு. அவருக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா தன்னோட கசினை வந்து ஜாமீன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள எடுக்கணும், இல்லைன்னா அவரோட கசினை வந்து மெயின் ஜெயிலுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. அந்த ஜெயில போனா அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கேங் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த டைம்லதான் அந்த லோக்கல் போலீஸ் கேங் ஒன்று இவரை வந்து வழிமறிச்சு இவர்கிட்ட இருக்கக்கூடிய காசை புடுங்கி நீ லீகலா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காசை புடிங்கிட்டு போயிடுறாங்க. அந்த காசு இவருக்கு டெஸ்பரேட்டா தேவைப்படுது. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்க்கும் இவருக்கும் ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது உண்டாகுது. அந்த கிளாஷ் எப்படி போகுது, அவரோட கசினுக்கு என்ன ஆச்சு, அண்ட் அந்த லோக்கல்ல நடக்கக்கூடிய கரப்ஷனை வந்து இவர் வெளியே கொண்டு வந்தாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா இந்த மாதிரியான ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற போது மோர் ஆஃப் அ பிசிக்கல் மோதல் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த எமோஷனலா ட்ரிகர் பண்ற விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா அந்த போலீஸோட சீஃபா இருக்கக்கூடிய பேர்ன் இருப்பார்ல, அவரு ட்ரிகர் ஆகக்கூடிய சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு விதமான ரேசிசம் அப்படின்றதுமே இடனா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவான டெரிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர மஸ்குலரா, அதுவும் பிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. இருந்தாலும் சட்டப்படி எல்லாமே நடக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப பொறுமையா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில இடங்கள்ல தன்னையும் மீறி அந்த டெஸ்பிரேஷன்ல சில தப்புகள் பண்றாரு அப்படின்ற மாதிரி போகும். இதே நம்ம ஊர் படங்கள்லயா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாஸ் ஹீரோவா அவர் வந்து போட்டு எல்லாரையும் பந்தாடுவாரு அப்படின்ற மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். இதுல அப்படிலாம் இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல அந்த டென்ஷன் அப்படின்றதுமே நீட்டா கிரியேட் பண்ணிருப்பாங்க, எப்படி அந்த கிளாஷ் உண்டாக போகுது அப்படின்ற மாதிரி. ஆல்சோ இந்த படத்துல அந்த எவிடென்சஸ் கேதர் பண்ற சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமான ஒரு எவிடென்ஸை வந்து அந்த சைரன் ஆன் பண்றதை வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அல்டிமேட்டான திங்கிங் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் கிளைமேக்ஸுமே அது ரிலேட்டடான ஒரு கிளைமேக்ஸா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல சம்மர் அப்படின்ற ஒரு லேடி வருவாங்க, அவங்களோட கேரக்டர் டிசைன் அண்ட் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஹெல்ப் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அண்ட் பயங்கர எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் படத்துல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நான் சொல்லுவேன், அதாவது அந்த போலீஸ்க்கான அந்த கரப்ஷன் ரிலேட்டட் டீடைலிங் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் கிளைமேக்ஸுமே இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டா கூட முடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடில் கண்டென்ட்லாம் இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.